அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். நம்ம நிறைய பதிவில் சுவாமி வைகுண்ட ரோதாரத்தில் என்ன சொல்கிறாருங்கிறது பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுவாமி வந்து என்ன சொன்னார்னா, அந்த கலியுகத்தில் கலியுகம் அழிகிற நாளில், அதாவது கலியுகம் அழிய போகிறதுக்கு இந்த அறிகுறியெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னார். நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இனி தர்மை முடிக்கும் போது கலியுகம் முறையில் அழிய போகிறத அதுலேருந்து நம்ம உணரலாம். அது சாமி என்ன சொல்கிறாருன்னா, ஜீவ சந்து எல்லாம் தீனி இல்லாது தட்டழியும்னாரு. அதாவது ஜீவ சந்துக்கள் எல்லாம் தீனி இல்லாது தட்டழியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டுங்க, அந்த ஊரடங்கு காலத்தில் பார்த்திங்கன்னா, தெருநாய்கள் வந்து பாவம் உணவு இல்லாமல் அங்கே எங்கே கடந்து பசியில் துடிச்சிட்டு அங்கே எங்கே ஓடிட்டே தெரியுது. நிறைய மனிதாபிமானம் உள்ள மக்கள், இரக்கம் உள்ள சகோதரர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதற்கு போய் வந்து நிறைய பேர் உணவளிக்கிறாங்க. நிறைய பேர் வேடிக்கை பார்த்து கடந்து போகிறாங்க. ஏன்னா பாவம், மனுஷனுக்கே உணவு இல்லை, அப்புறம் எப்படி அங்கே கொடுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேர் இருக்குது. ஏன்னா மனுஷனுக்கே நிறைய பேருக்கு உணவு இல்லை, அதான் உண்மை. நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், அரிசி வாங்கணுமே, பருப்பு வாங்கணுமே, காய்கறி வாங்கணுமே, எண்ணெய் வாங்கணுமே, தண்ணி வாங்கணுமே அப்படின்னு சொல்லி, வீட்டு வாடகை கொடுக்கணுமே, வண்டி வாகன கடன் கட்டணுமே அப்படின்னு. வாகன கடனில் ஒரு பிரச்சனை இருக்குது. வாகன கடன் வந்து ஒரு நாள் தவறினாலும் அவங்க கொடுக்குற தேதியிலேருந்து அதுக்கு 1000 ரூபா ஃபைன் போடுவான். கந்து வட்டியை விட மோசமான கொடுமை. இதை வந்து எந்த அரசாங்கமும் இது வரைக்கும் தட்டி கேட்டதாவோ நடவடிக்கை எடுத்ததாவோ தெரியலை. இதை வந்து மாண்புமிகு நீதி அரசர்கள் கவனத்திற்கு கொண்டு போனால் நல்லது. ஏன்னா நிறைய வாடகை வாகனங்கள் ஓட்டக்கூடிய சகோதரர்கள் வந்து இன்றைக்கு வந்து ரொம்பவும் வேதனைப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, வாகன கடன் வந்து ஒரு நாள் டிலே ஆனாலும் கூட இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா தனியார் நிதி நிறுவனங்கள் 1000 ரூபா அதுக்கு ஃபைன் போடுவாங்க ஒரு நாளைக்கு. அப்படிங்கும்போது அவர்கள் வந்து எப்படி சமாளிப்பாங்க? அவர்கள் வந்து வாடகை வீட்டில் இருந்துட்டு பிள்ளைக்குட்டியை காப்பாற்றுவாங்களா, நோய் நொடியை பார்ப்பாங்களா, இல்லை இது போன்ற சுமைகளை சுமப்பாங்களா? இதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து தற்கொலை முடிவு கூட எடுத்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஆனால் இதை வந்து எந்த மனிதாபிமான யாரும் இதை தட்டி கேட்டதாகவும் இல்லை, இது எந்த அரசாங்கம் வந்துமே இதை வந்து ஒரு தீர்வு அண்ணதாக இல்லை. காங்கிரஸாக இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, மோடிஜி அரசாங்கம் கூட இது போன்ற பிரச்சனைகளில் வந்து இன்னும் தலையிடலை. அது வந்து வேதனையாக இருக்கிறது. மோடி ஏழை பங்காளன் அதில் மாற்றி கருத்தில்லை. ஆனால் அவருடைய கவனத்திற்கு இது போன்ற சம்பவங்கள் போகணும். ஏன்னா அன்றைக்கு வாடகை வாகனங்கள் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் தனியார் நிதி நிறுவனங்களை கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை கட்டுறதுக்கு ஒரு நாள் அவங்க அந்த ஒரு நாள் அந்த டியூ கட்டுறதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து டிலே ஆனாலும் கூட இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா ஃபைன் போட்டு பெனால்ட்டி அடித்து வட்டிக்கு வட்டி ஓடி வட்டி, அது கந்து வட்டியோட கொடுமை. கந்து வட்டி கொடுத்தா இன்றைக்கி வந்து சட்டத்தில் வந்து தண்டனை இருக்குங்கிறாங்க. ஆனால் இவர்கள் கந்து வட்டியோட மிக கொடுமையாக வசூலிக்கிறார்கள் ஏழைபாளிகள் வயிற்றில் அடித்து. இதுக்கு வந்து எந்த அரசாங்கமும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்ததாக தெரியலை. இனியாவது எடுப்பாங்களான்னு பார்ப்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உறவுகளே, நம்ம வந்து வழிக்கு வருவோம். சுவாமி வைகுண்டர் வாதாரத்தில் தெளிவாக சொன்னார், ஜீவ சிந்து எல்லாம் தீனி இல்லாது தட்டழியும்னார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனை ஜீவராசிகள் பாருங்கள், நாய். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி மழை சரியாக இல்லை, நிறைய பக்கம் மழை கிடையாது. மழை வந்து ஏதாவது ஒரு பக்கம் பெய்யுது, ஒரு பக்கம் பெய்யாமல் கூட்ட இருக்கிற ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா, அந்த காடுகளில் வனங்களில் வசிக்கக்கூடிய பறவைகள், உதாரணத்துக்கு இன்றைக்கி நிறைய பறவைகள் வந்து இன்றைக்கி உணவு, அதுவும் கால் வயிற்றுக்கும் அரை வயிற்றுக்கும் தான் சாப்பிட்டுட்டு அது ஜீவனை பிழைச்சிட்டு கிடக்குது. நிறைய உயிரினங்கள் அழிஞ்சிட்டு வருது. இதெல்லாம் சாமி சொன்னார் ஏற்கனவே, ஜீவ செந்து எல்லாம் தீனியில்லாத தெளியங்கன்னாரு. ஜீவ செந்துக்களுக்கு ஒழுங்கான வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னாரு. இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, சூவை பெருக்கும் சூறாவளி மீறும்னாரு. சீமை தென் சோழன் சீர்பயிறு மெய் வரும்னாரு. இலைகள் கருகும் எழில் வேதம் பொய்யாகும்னாரு. எல்லாம் விளக்கம் கொடுத்தேன்னா ரொம்ப நேரம் ஆகும், புரிஞ்சுக்கிடுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, உறவுகளை வட்டிக்கு வட்டி வாங்கிடுவார், கட்டழிந்து கொண்ட பெண்ணை பேராக விட்டிடுவார்னாரு. இன்றைக்கி வந்து வாடகை கொடுக்க முடியாமல் சில இடங்களில் வந்து தவறான அந்த இது இடையில் ஊடகங்களில் கூட அந்த செய்தி பத்திரிகை செய்து வந்தது. வட்டிக்கு வட்டி வாங்கிடுவார், பேராக கொண்ட பெண்ணை வெட்டிடுவார். அதாவது இப்போ வட்டிக்கு வட்டி வாங்கி கட்ட முடியாமல் வயிற்று வாடகை கொடுக்க முடியாமல் சிலர் வந்து தங்களையே விற்கக்கூடிய நிலைக்கு தள்ளாகப்படுவார்கள்னு சொல்லி எத்தனையோ பாருங்கள். இது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு, இது போன்ற சம்பவங்கள் இந்த கலிகாலத்தில் வந்துடும்னார் சாமி. அந்த நேரம் இந்த கலியுகம் அழிவுக்கு தருணம், அழிகிற நேரம் நாள் நெருங்கிட்டு நினச்சிடுங்கன்னு சொன்னார். அந்த சம்பவம் இன்றைக்கு டவுன்களில் நடக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் வட்டிக்கு வட்டி வாங்கிடுவார். அதாவது ஒருத்தனுக்கு வட்டிக்கு கொடுத்துட்டு அந்த வட்டியில் ஏற பணத்துக்கு அவன் கட்டலைன்னா அதுக்கு வட்டி வாங்குவான். அன்றைக்கி அதுதானே இன்றைக்கு வாகனங்கள் வந்து இன்றைக்கு நிதி நிறுவனங்கள் வந்து இன்றைக்கு ஏழைப்பாளிகள் வயிற்றில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். சம்பட்டி வச்சு அடிக்கிறான், வயிற்றில் படுக்க போட்டு சம்பட்டி வச்சு அடிச்சுட்டு இருக்கிறான். ஆனால் இதை வந்து எந்த அரசாங்கமோ காவல்துறையோ இதற்கு வந்து நடவடிக்கை எடுத்ததானா தெரியலை. ஏன்னா பணம் இருக்கிறவன் வந்து என்ன வேணாலும் சொல்லி சமாளிப்பான்ல அப்படிங்கிற மாதிரி தான். இன்றைக்கு வந்து தயவுசெய்து கருணை கூர்ந்து வந்து ஏழைப்பாளிகள் வயிற்றில் அடிக்கக்கூடியது போன்ற நிறுவனங்களை வந்து தடை செய்யணும், அதற்கு ஒரு முடிவு காணணும், தீர்வு காணணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் வந்து சமீப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு குடும்பமே வந்து தீக்குளிச்சு இறந்தாங்க கந்து வட்டி கொடுமையினால்.
அதெல்லாம் அப்படி போன்ற சம்பவங்கள் நடக்க காரணம் என்னென்னா, இது போன்ற அநியாயக்காரர்கள், மனசாட்சி இடமணவித்தவர்கள், ஏழைகளை நசுக்கக்கூடிய இது போன்ற நிதி நிறுவனங்கள், இந்த நபர்களை வந்து முதல்ல நீங்கள் கையை முதல்ல களை எடுக்க வேண்டும். அரசாங்கம் செய்யணும். எந்த அரசாங்கம் வந்து செய்வாங்கன்னு பார்த்தா மோடிஜி அரசாங்கம் வந்து செய்வாங்கனாலும் இல்லை, கேள்விக்குறி தான். ஏன்னா நிதி நிறுவனங்கள் வந்து அவ்வளோ மோசம் பண்ணுறாங்க. சாமி அன்னைக்கே சொன்னார், வட்டிக்கு வட்டி வாங்கிட்டு வரல. இன்றைக்கி வந்து வாங்கின கடன்கள் வந்து இன்றைக்கு கொரோனா கால கட்டத்தில் அவன் என்ன பண்ணுவான்? எல்லாம் ஏழைகள். இன்றைக்கி வாங்கின கால் டாக்ஸி ஓட்டுறவன பணக்காரனா, அவன் ஒரு வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு அவன் போட்டு விடிய விடிய அவன் தூக்கம் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்ருக்கான். இந்த எந்த வாகனமாகட்டும், அதனால் அது போன்ற நபர்களுக்கு வந்து தயவுசெய்து அரசாங்கம் உதவி பண்ணணும்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டாம், பொருள் கொடுக்க வேண்டாம். இவர்கள் அந்த வட்டிக்கு வட்டி வாங்குகிறார்களே, ஒரு நாள் அந்த டிவி கட்ட முடியலைனா கூட 1000 ரூபா ஃபைன் அடிக்கிறான். அது போன்ற சம்பவங்கள் பண்ணக்கூடாது இனிமேல் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அரசாங்கம் உருவாக்கணும். மோடிஜி அரசாங்கம் இதை உருவாக்கணும். ஏன்னா எந்த அரசாங்கம் இதை செய்யலை, இது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. சாமி ஏற்கனவே சொன்னது, வைகுண்ட ரவதாரத்துலலாம் சொன்னார் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும். கொண்ட பெண்ணை பேராக விட்டுடுவார்னா புரிஞ்சுக்கிடுங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. கொடுத்தாக்க ஏதாவது சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து ஒரு முடியாமல் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் தங்களுடைய அந்த கற்பை கூட இழக்க சூழ்நிலை வரும். ஒரு சில இடங்களில் நிறைய இடங்கள் இன்றைக்கி நடக்கிறதா கூட சொல்கிறாங்க. இடையில் கூட வாடகைக்கு பதிலாக பாலியல் உறவு நடந்ததாக கூட சொல்லிட்டு பத்திரிகையில் கூட செய்தி பார்த்தேன். அப்போ இது போன்ற சம்பவங்கள் நடக்க காரணம் என்ன? வறுமை. வறுமையை விட அந்த வட்டி கொடுத்து கொடுமை பண்ணுற மாதிரிங்க, அவர்களால் வர்ற வினை. அவன் குடும்பம் பிழைக்கிறக்காக அவன் 1000 குடும்பத்தை சித்திரவதை பண்ணுறான். அப்போ நீங்கள் அவனை களை எடுக்கணும். அரசாங்கம் அவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கந்து வட்டிக்கார மேலே நடவடிக்கை எடுக்கிறது போல் இந்த வாகனங்களுக்கு நிதி கொடுக்குறேன் பையனை ஜீரோ வட்டின்னு சொல்லுவான். பொய், பச்சை பொய், புழுகு முட்டை. கந்து வட்டியை விட கொடுமையான வட்டி வாங்குறாங்க. அதனால் இவர்கள் மீது நீங்கள் வந்து அரசாங்கம் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா அப்படி எடுத்தோன்னா ஏகப்பட்ட ஏழைபாளிகள் காப்பாற்றலாம். இல்லைன்னு வைங்களேன், இது ஏற்கனவே கொரோனா ஒரு பக்கம் நோய், ஒரு பக்கம் மனுஷனை இது சாகடிக்கினா, இவன் ஒரு பக்கம் சாகடிச்சிட்ருக்கிறான். அதனால் இது போன்ற நிலைகள் வந்து இனி நடக்கக்கூடாது, நடக்காமல் அரசாங்கம் தடுக்க வேண்டும். ஆனால் மோடிஜி வந்து நிறைய திட்டங்கள், நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த விஷயத்தில் அவர் கவனம் செலுத்தலை. இது போன்ற விஷயங்களில் அவர் கவனம் செலுத்தினார்னா எத்தனையோ குடும்பம் அவர் கையெடுத்து கும்பிடும். கந்து வட்டிக்கு எப்படி தடை செய்தார்களோ அதுபோல் இவர்கள் வட்டிக்கு வட்டின்னு சொல்லி, பெனால்ட்டி, வெங்காயம், பச்சை மிளகாய், கத்திரிக்காய்னு சொல்லி நிறைய பண்ணுறாங்க. இது போன்ற சம்பவங்கள் வந்து தயசே தடுக்கணும். சாமி அன்றைக்கே சொன்னார், குட்டி அழித்திடுவார், கொள்ளுவார் கொண்டவனினர். விளக்கம் கொடுக்கவே முடியாது, புரிஞ்சுக்கிடுங்க. துயரம் பொறுக்காமல் தோய மதியிலே வீழ்வார். துயரம் பொறுக்காமல் என்ன பண்ணுவான்? இது போன்ற சம்பவங்கள் கடந்தல் தாங்கவே கிணத்துல புழுந்து செத்துருவானா? எத்தனை பேர் சாகுறான்? நீர்நிலைகளில் எவ்வளோ பேர் விழுறாங்க? கடந்தல் தாங்கடைய திட்டம் பார்க்குறோம். ஆனால் இதுக்கு ஏதாவது அரசாங்க நடவடிக்கை எடுக்குதானே? இல்லை. எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா, இது போன்ற ஒரு மனுஷன் கடன் தொலை தாங்கணும், தற்கொலை பண்ணி சாகிறான். அவனை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? பார்க்கலாம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது எடுக்கிறாரான்னு பார்ப்போம். ஏற்கனவே இருந்தவங்க எடுக்கலை, இவர் அதை எடுக்கிறாரான்னு பார்ப்போம். அதனால் உறவுகளே, நிறைய சம்பவங்கள் நாட்டில் நடக்குது. சாமி சொன்னார், துயரம் பொறுக்காமல் தொய்யமதே விழுவார், வைரம் விழுங்கி மாழ்வார் சிறுவர்கள். வைரம் கண்ணாடியை விழுங்கிட்டு செத்துருவானா? துன்பம் தாங்க முடியாமல். சாமி தெளிவாக சொல்கிற, மனுக்கள் தங்களுக்கு மாக்கலசல் உண்டாகும். மனுஷன் அவ்வளோ பேருக்கும் மன அழுத்தம் வந்துடும். மன அழுத்தம் ஏன் வருது? ஒருத்தனுக்கு காதல் பிரச்சனையில் மன அழுத்தம் வரும். ஆனால் இன்றைக்கு 90% வயல்களுக்கு குடும்பத்தினருக்கு கடன் பிரச்சனை, எப்படி நோய் நொடி, இது போன்ற சமூகம் மன அழுத்தம் வருது. இந்த மன அழுத்தத்தினால அவன் என்ன பண்ணுறான்? போய் விழுந்துடுறான். அதனால் தயவுசெய்து ஐயா மோடிஜி ஆகட்டும், யாராகட்டும், இது போன்ற சம்பவங்களுக்கு நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும். நன்றி உறவுகளை. திருச்சிட்டம்பலம், ஓம் நமசிவாய.